ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. மாடர்ன் லவ் சென்னை எபிசோட் டூ ஆன இமைகள் அப்படின்ற மாதிரி பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த எபிசோடை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே குறிப்பாக தோணுச்சு. ஸோ அதை பற்றிலாம் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லவ் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட குறைகள் இருக்கும் இல்லையா, பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, வந்து அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், அவ்வளோ ஃபைட் வரும், என்னென்னமோ வரும். ஆனால் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறுபடியும் பேச தான் பார்ப்போம், பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து காதலுக்கு கண் இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போதைக்கு நமக்கு இந்த குறைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு பெருசாகவே பொருட்டாகவே வந்து படவே படாது. அப்போதைக்கு மறுபடியும் பேசிட்டா போதும், ஒன்று சேர்ந்துட்டா போதும், இது வந்து ஒரு ஸ்டேஜில் போய் முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ பியூராக இருக்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் வழியாக பார்த்திங்கன்னா இது இப்படி தான் முடியணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதை நோக்கி நம்ம போவோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுவே ஆஃப்டர் மேரேஜ் நம்ம என்னதான் வந்து ஸ்வீட்டு லவபிள் அண்ட் மேட் ஃபார் ரீச் அதர் ஒரு வேற லெவல் ஒரு கப்பலாகவே இருந்தாலுமே இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ட் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம லவ்பிள் பேச்சும் தாண்டி போய் அவங்கள மறந்து அப்படியே அவங்கள நினைக்காமல் வேறு ஒரு இடத்துல போயிட்டு சம்திங் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இது வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும், இது இப்படி தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆகிடுச்சு, லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு ஏகப்பட்ட ஒரு பவுண்டரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த பவுண்டரிஸ்க்குள்ள தான் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்குது. பிகாஸ் லவ் பண்ணும்போது நீ நான் அப்படின்ட்டு ரெண்டு பேரை பற்றி மட்டும் ப்ரெசண்ட்டில் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி ஃப்யூச்சரில் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓகே சொல்லியிருந்திருப்போம். பட் தி ரியாலிட்டி இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ ஆஃப்டர் தட் ஃப்யூச்சரில் வர ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் நமக்கே தெரியாமல் அதே காதலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு மட்டும் கிடையாது, கண், வாய், காது, மூக்கு, ஏன் இதையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினச்சதை விட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு லவ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ரூத்லெஸ்ஸாக வந்து மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நம்ம சுத்தமாக தயாரே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் இப்போதைக்கு இப்போ இந்த மாடர்ன் லவ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு லவ் அந்த ஒரு மேரேஜ் ஒரு இதுக்குள்ளேயே வந்து போய் லாக் ஆக நான் விரும்பலை, நான் வந்து இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எவன் ஒருவன் அவன் லவ் பண்ணும்போது அவனோட லவ்வருக்கு பண்ண ப்ராமிஸை அவன் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறமும் அவ்வளோ நாளுக்கு அப்புறமும் கீப் அப் பண்ணுறானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஹஸ்பண்ட், அதுதான் உண்மையான காதல். இன்ஃபேக்ட் அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளையை பற்றின ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிற இமைகள் அப்படின்ற ஒரு கதை. இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாடர்ன் சொசைட்டியால் இவங்க வந்து பாதிக்கப்படும் போது வந்து இவங்க ஒரு பியூரான ஒரு லவ்க்குள்ளே எவ்வளோ வந்து ஒரு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ட்ராஜடி வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு மாடர்ன் லவ்னால வந்து இந்த ஒரு பேர் வந்து எப்படி இதாகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இந்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு க்யூட்டான லவ்புளான ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு அழகான ஒரு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாகவே நம்ம அது பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அசோக் செல்வன் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாரு. இல்லை ஃபீமேல்ஸ்லாம் வந்து யாரை செலக்ட் பண்ணாங்கன்னே தெரில, அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஃபஸ்ட் எபிசோட் ஆகட்டும் இந்த எபிசோட் ஆகட்டும், ஸோ நான் வந்து இந்த மாதிரி கண்ணு கண்ணு காதலுக்கு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னா கண்ணு அப்படின்ற விஷயம் வந்து இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் பார்ட். இப்போ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் வந்து கதை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கேட்காதீங்க, போட்டு மறக்காமல் அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா வந்து போய் பாருங்கள். ஏன்னா வந்து இதை நான் வந்து என்னோட ஒரு புரிதலில் இன்னும் ராஜ்முருகன் அவர் இந்த கதையில் ஒரு வாழ்வியில் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சது இல்லை, அதை மட்டுமே தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இதுதான் எண்டு, இதுதான் விஷயம், இதுதான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து உங்களை வந்து உங்களோட ஒரு சிந்தனைக்கு உங்களோட எண்ணங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு தடை போடவோ ஒரு கேட் போடவோ வந்து நான் விரும்பலை. ஸோ கண்டிப்பாக நீ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதை விட பெட்டராக தோணலாம், தோணணும், அதுதான் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ அப்படி தோணணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதுதான் கதை, இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி பெருசாக ஸ்பாயிலர்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் இவங்க என்னதான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறாங்க, இதன் மூலமாக இதன் வழியாக நமக்கு வந்து என்னத்தை என்ன சொல்ல நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மட்டுமே தான் வந்து இப்போ நான் அந்த ஒரு 6 எபிசோட்ஸுக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோஸில். ஸோ வந்து இந்த கதை எதை உணர்த்துது அப்படின்றத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உணர்த்த ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ கதையை நீங்கள் கதையாக பார்க்கணும், அதில் வர கேரக்டர்ஸ் பார்க்கணும், அவங்களோட பிளே எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைமில் தான் வந்து போய் பார்க்கணும். ஸோ மறக்காமல் அங்கே போய் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.